வாழணும்னு நினைக்கிறீங்க, அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதனால இங்கேயே வாழணும்னு நினைக்கிறீங்க. பட் அங்கே நல்லா வாழணும்னா அதுக்குண்டான டெபாசிட் என்ன தெரியுமா? நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக ஆன்ம விடுதலையோடு வாழணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பரான இடம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணுற இடம் எது தெரியுமா? ஏழைகளின் வயிறு. ஏழைகளின் வயிற்றில் டெபாசிட் பண்ணிங்கன்னா தான் அங்கே ஆன்ம விடுதலை அடைய முடியும். ஏழைகளின் வயிற்றில் டெபாசிட் பண்ணலன்னா அங்கே ஆன்ம விடுதலை அடைய முடியாது. அது என்னங்க ஏழைகளின் வயிறுன்னு? என்னங்க, நாலு பேருக்கு உதவி பண்ணு, நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணு, தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடு, இவ்வளோதான் மேட்ரு. இப்படியே உட்காந்து கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, செஸ்ஸு, வாலிபாலு, ஃபுட்பாலு விளையாடிட்டு இருக்கீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அடுத்தவன் வாழ்க்கையில் விளையாடுறீங்க, அவ்வளோதான். வேறு என்ன விளையாடுறீங்க நீங்கள்? எப்போ இந்த பிறவி இல்லா பெருவாழ்வுன்ற கேமுக்கெல்லாம் எப்போ வரப்போறீங்க? நீங்கள் இங்கேயே வாழணும்னு நினைக்கிறீங்க, அங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அதனால இங்கேயே வாழணும்னு நினைக்கிறீங்க. பட் அங்கே நல்லா வாழணும்னா அதுக்குண்டான டெபாசிட் என்ன தெரியுமா? சிலோன் பேங்க்ல ஒரு $1,000,000 போட்டு வச்சிடலாமா? பயன்படுத்த முடியுமா? அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு, அங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கைய நீங்க சிறப்பா சந்தோஷமா ஆன்ம விடுதலையோட வாழணும் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பரான இடம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணுற இடம் எது தெரியுமா? ஏழைகளின் வயிறு. ஏழைகளின் வயிற்றில் டெபாசிட் பண்ணிங்கன்னா தான் அங்கே ஆன்ம விடுதலை அடைய முடியும். ஏழைகளின் வயிற்றில் டெபாசிட் பண்ணலன்னா அங்கே ஆன்ம விடுதலை அடைய முடியாது. அது என்னங்க ஏழைகளின் வயிறுன்னா? என்னங்க, பசிச்சவனுக்கு சோறு போடு, பசித்த உயிர்களை கவனி, நாலு பேருக்கு உதவி பண்ணு, நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணு, தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லி கொடு, இவ்வளோதான் மேட்ரு. இதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம், கருணை. இது எவனுக்கு வந்துருச்சோ, ஆன்ம விடுதலை அடைந்த பின்னர் ஆன்மா பரிபூரண ஆனந்த நிலையில் இந்த அண்ட சராசரத்தையும் வளம் பெறும். அதுக்கு எந்த வித கவலையும் கிடையாது, மனமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அது இறைவனாக மாறிவிடும், அவ்வளோதான் மேட்ரு. எல்லாம் புரிஞ்சுதா அப்போ நான் சொன்னது? யாரெல்லாம் சுயநலமாக தாம் பொண்டாட்டி, தாம் புள்ள, தாம் புருஷன், தான் சொந்தக்காரன், தான் ஃப்ரெண்டுன்ற இந்த தான்ற தன்மைக்குள்ள ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்து மிகவும் அல்லோல்பட்டு கஷ்டப்பட்டு செத்து போவான். சித்தர்களின் வாக்கு. யாரெல்லாம் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டார்கள், யாரெல்லாம் பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதி உயிரை கொல்லாமல் பிற உயிர்களுக்கு உதவி செய்து அந்த உயிர்களின் நலன் கருதி வாழ ஆரம்பிக்கின்றானோ அவன் அடுத்த பிறவியை எடுப்பது இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எழுதியிருக்காரா இல்லையா திருவள்ளுவர்? நான் சொன்னா பொய்மீங்க. திருவள்ளுவருக்கு மேலே நீங்க பெரிய ஞானி. இப்போ நான் முட்டா பையன், கிறுக்கு பையன், கேன பையன், எனக்கு தெரியும் 200%. இவங்க அதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்கன்னு தான் சொல்கிறேன், நான் எதையும் சொல்ல மாட்டேன். இப்போ இதெல்லாம் ஒன்று எழுதியிருப்பாங்கல்ல, இப்போ இவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி எனும் பெருங்கடலை எவன் ஒருத்தன் நீந்த ஆரம்பிக்கின்றானோ அவன்தான் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான். நீந்தாமல் சுகபோக வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்பவன் பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டு மீண்டும் அந்த பாவ மற்றும் புண்ணிய கணக்குகளை அனுபவிப்பதற்காக வேறு ஒரு தாயின் யோனி வழியாக விந்துவாக உள்ளே சென்று அந்த தாயின் கருவறைக்குள் இருக்கக்கூடிய கருமுட்டையில் அவதரித்து மீண்டும் அதே யோனி வழியாக மனித உடலை எடுப்பானா? எதுக்கு? இந்த பாவ புண்ணியன்ற ரெண்டு கணக்குகளையும் அனுபவிக்கிறதுக்காக. எப்படி வசதி? என்ன இப்படியே பாத்தீங்கன்னா என்னங்க, ஏதோ ஒரு பதில் சொல்லுங்க. நம்ம உங்க பாவத்தை நான் பண்ண மாதிரி என்னையும் முறைச்சு பாக்குறீங்க. உங்க பாவம் நீங்க பண்ணீங்க, என் பாவத்தை நான் அழிச்சிட்டேன். எப்ப இந்த கேம் எல்லாம் எப்பதான் விளையாடுறது? இப்படியே உட்காந்து கேரம் போர்டு, கிரிக்கெட்டு, செஸ்ஸு, வாலிபாலு, ஃபுட்பாலே விளையாடிட்டு இருக்கீங்க.
மிஞ்சி மிஞ்சி போனால் அடுத்தவன் வாழ்க்கையில் விளாடுறீங்க, அவ்வளோதான். வேற என்ன விளாடுறீங்க நீங்கள்? எப்போ இந்த பிறவி இல்லா பெருவாழ்வுன்ற கேமுக்கெல்லாம் எப்போ வரப்போறீங்க? விளையாட்டு கிடையாது. உடம்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போதே, இந்த உடம்புல தெம்பு இருக்கும்போதே, ஓரளவுக்கு முயற்சி பண்ணி இந்த மைண்டை வந்து ஒரு பக்குவப்படுத்தி உங்கள் பேச்சை அதை கேட்க வச்சிடணும். வயசெல்லாம் கடந்துருச்சுன்னா பாடி சப்போர்ட் பண்ணாது. உட்காந்து 1 hour மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு, கை இழுக்குது, கால் இழுக்குது, கழுத்து இழுக்குது, எப்படி 1 hour உட்காருவீங்க? 10 நிமிஷம் உட்கார முடியாது உங்களால். போங்க, இறங்கி போய் அன்னதானம் போடுங்க. கால் நடக்க முடியல, சரியான கிரவுண்டிங் எர்த்திங் கிடைக்காதனால மூட்டு வலி வந்துருச்சு, அங்கங்க நரம்பு இழுத்து பிடிக்குது. எங்க எவ்வளவு தூரம் நடந்து போய் எத்தனை பேத்துக்கு சாப்பாடு போட்டுருவீங்க? 4 உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க, சேவை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்க எந்த உயிரை எங்க போய் எப்படி தேடி கண்டுபிடிச்சு எப்படி போய் நீங்க உதவி பண்ணி சேவை பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இளமை என்பது உங்களுக்கு கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதம். தெளிவா இருக்கக்கூடிய புள்ள, அறிவா இருக்கக்கூடிய புள்ள, அழகான புள்ள, அறிவான புள்ள என்ன யோசிக்கும் அப்படின்னா, அடுத்த பிறவி வேண்டாம் என்பதை மட்டும்தான் சிந்திக்கும். அறிவில்லாத அரைகுறை அறிவு பெற்ற மனிதர்கள் மட்டும்தான் இந்த பூமியிலேயே நான் ஜாலியா வாழ போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்காக உங்களை நான் ஜாலியா வாழ வேண்டான்னு சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கங்க, சைட் அடிங்க, லவ் பண்ணுங்க, ஊர் ஊரா கூட்டிட்டு சுத்துங்க, கார் வாங்குங்க, வீடு வாங்குங்க. வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு? வேற என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ பண்ணுங்க, பட் எதுக்கும் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஆனால் அதுக்காக நம்ம பிறக்கலைன்றதையும் தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ கொழம்போலேருந்து இப்போ ஜஃப்னா வரணுன்றது டெஸ்டினேஷன். கொழம்போலேருந்து ஜஃப்னாவில் வரணுன்றது டெஸ்டினேஷன். பஸ்ஸு ஏறியாச்சுன்னு வச்சுக்கோங்க, இடையில நிறைய ரூட்டு வரும். சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுவாங்க, டீ குடிக்க நிப்பாட்டுவாங்க, கண்காட்சி அதுக்காக நிப்பாட்டுவாங்க, போகிற வழியில் வேறு ஏதாவது காட்டுவாங்க, நிறைய பார்ப்பீங்க. ஜஃப்னா வர்ற வரைக்கும் பேசாமல் பஸ்ஸுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் எங்கேயாவது இறங்கி ஊர் சுற்ற போகிறேன்னு போயிட்டீங்க அப்படின்னா வயசாகி செத்து போயிடுவீங்க, அதுக்கப்புறம் ஜஃப்னா ரீச் ஆக முடியாது. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? நான் உங்களை என்ன சொல்கிறேன்னா, இறங்கிக்கங்க, சுற்றி பார்த்துக்கோங்க, ஊரெல்லாம் பாருங்கள். மறுபடியும் பஸ் எடுக்க போகிறான்னு தெரிஞ்சாலும் வேகமாக வந்து ஏறிடணும் பஸ்ஸுக்குள்ளே. ஏறணுமா ஏறக்கூடாதா? மறுபடியும் ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, அங்கே சுற்றுவாங்க, இங்கே சுற்றுவாங்க, இதை பாருமாங்க, அதை பாருமாங்க, அங்கே சுற்றிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? பஸ்ஸில் ஏறிடணும், படார்னு ஏறி உட்காந்துக்கணும். இப்படித்தான் பிறவி இல்லாத பெருவாழ்வுன்றது ஜஃப்னா, அதை நம்ம ரீச் பண்ணக்கூடிய இடம். பிறப்பு என்பது கொழம்போ. இப்போ பிறந்துட்டீங்க, இப்போ ஒரு ட்ராவலில் இருக்கீங்க, இப்போ பஸ் போய்கிட்டே இருக்குது. பஸ் போயிட்டு இருக்கும்போது நிறைய பார்ப்பீங்க, ஸ்கூலை பார்ப்பீங்க, ஸ்கூலில் படிப்பீங்க, வாத்தியாரை பார்ப்பீங்க, பேரு புகழ்லாம் பார்ப்பீங்க. பேரு புகழ்லையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டைப் இருக்குது, அதை பார்ப்பீங்க. வறுமையை பார்ப்பீங்க, பணத்தை பார்ப்பீங்க, துரோகத்தை பார்ப்பீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்ப்பீங்க, பொண்டாட்டியை பார்ப்பீங்க, பிள்ளைங்களை பார்ப்பீங்க. இதை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு எதுவும் கூட வராதுன்னு, எல்லாம் அழிஞ்சு போயிடும், உங்களை விட்டுருவாங்கன்ட்டு நான். அப்போ அஃப்கோர்ஸ் தத்துவம் என்ன சொல்லுது? எதுவும் உங்க கூட கடைசியும் கூட வராதுன்னு சொல்லுது. நம்ம டெஸ்டினேஷன் என்ன? ஜஃப்னா. ஜஃப்னானா என்ன? பிறவி இல்லாத பெருவாழ்வு. உங்களை இதெல்லாம் பண்ணாம இப்படியே போங்கன்னு நான் சொல்ல, இப்படியே போனீங்கனாலும் சீக்கிரம் செத்து போயிருவீங்க. ஏன்? ஸ்ட்ரெஸ் அதிகமாகி, டிப்ரெஷன் அதிகமாகி, என்ன பண்றேன்னு தெரியாம கிறுக்கு பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு, யூ வில் டை சூன். இப்ப நான் என்ன சொல்றேன்? ஜாலியா இருங்க, ஆனா காரியத்துல கண்ணாவே இருக்கணும். புரியுதா? இப்போ நம்ம ஊர் சைடெல்லாம், கிராமத்து சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வயக்காடு வாய்க்கா வரப்பு மேட்லெல்லாம் ஒரு 10 பானைய 2 லேடி, இந்த லேடி ஒரு 10 பானை, பானைனா தெரியும்ல மண்பானை, இந்த பக்கம் இன்னொரு லேடி ஒரு 10 பானை, ரெண்டு பேர் தலையிலயும் 10 பானை இருக்கும், பிடிக்கவே மாட்டாங்க. மேலே 10 பானை, இந்த பக்கம் மேலே 10 பானை, மேடு ஏறுவாங்க, இறங்குவாங்க, தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க, போவாங்க, லெஃப்ட்டு போவாங்க, ரைட்டு போவாங்க, ஒரு பானை கூட கீழே விழுகாது, ஒரு பானையில் இருக்கக்கூடிய தண்ணி கூட ஒரு டிராப்பு கூட கீழே சிந்தாது. தெரியுமா உங்களுக்கு?
அது எப்படி எப்படிங்க? அது நீங்க ஒரு பானையை அப்படி தூக்கிட்டு போயிருங்க, என் காதை அறுத்துக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீ அப்படியே போகணும். போக முடியுமா உங்களால? ஏன்? There is no focus. அவங்களால ஏன் அப்படி தூக்க முடியுது? மொத்த கவனமும் அந்த பானையில தான் இருக்கு. என்ன பேசினாலும், ஏ அவ என்னடி அப்படி இருக்கா, ஏ இவ ஏன்டி இப்படி இருக்கா, ஏ அவன் ஏன்டி அப்படி இருக்கான்னு ஊர் கதை உலக கதை பேசினாலும் கவனம் எங்க இருக்கு? பானையிலேயே இருக்கு. அதனாலதான் அந்த பானை கீழே விழுந்து உடையறது இல்லை. அது போலதான் இனிமேல் நீங்க வாழணும். அப்படின்னா எப்படி? ஊர் சுத்துங்க, உலகத்தை சுத்துங்க, குழந்தை பெத்துக்கங்க, கல்யாணம் பண்ணுங்க, என்ன கன்றாவையோ என்னென்னமோ பண்ணி தொலைங்க. உங்களை நான் வேணான்னு சொல்ல, கவனம் எங்க இருக்கணும்? கவனம் எங்கெங்க இருக்கணும்? இறைவனை அடையும் பாதையில் நான் வழி மாறிவிட்டேனா, இல்லது அந்த பாதையிலேயே நான் பயணம் செல்கின்றேனா என்பதில் உங்கள் கவனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா காணாம போயிருவீங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.